சகோதரர்களே, அல்லாஹுடைய விருப்பம் எல்லோரும் நல்லடியார்களாக வேண்டும், எல்லோரும் அல்லாஹுடைய பொருத்தத்துக்குரியவர்களாக வேண்டும், எல்லோரும் மேலான சொர்க்கம் செல்ல வேண்டும், எல்லோரும் பயங்கரமான நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். அதுதான் அல்லாஹுடைய எதிர்பார்ப்பு. அல்லாஹு தஆலாவுக்கு எங்களை தண்டிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, எங்களை வேதனை பண்ணுவது அவனுடைய நோக்கம் இல்லை. ஏனென்றால் அவனே தான் எங்களை உண்டாக்கினான், அவன் தான் எங்களை உருவாக்கினான், அவன் தான் எங்களுக்கு உறுப்புகளை கொடுத்தான், அவன் தான் எங்களுக்கு உயிரை கொடுத்தான், அவன் தான் எங்களுடைய தாயுடைய வயிற்றில வைத்து எங்களை பாதுகாத்தான், அவனே தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கினான், எங்களுக்கு தேவையான உணவுக்குள்ள உலகத்துல வாழக்கூடிய காலத்துல தேவையான சகல ஏற்பாடுகளையும் அவனே தான் செய்தான். எங்களை நடக்க பிடிக்க பார்க்க கேட்க சிந்திக்க விளங்கக்கூடிய சகல சக்திகளையும் எங்களோட உறுப்புகள்ல அவனே தான் தந்தான். எனவே அவன் தான் எங்களுக்கு வாழ்க்கையை தந்தான், சகல ஏற்பாடுகளும் அவனுடைய ஏற்பாடு, அவனே தான் எங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிறான். அதனால அவனே எங்களுக்கு ஹயாத்தையும் தந்தே, அவனே எங்களுக்கு மௌத்தையும் தந்தே, அந்த இடப்பட்ட வாழ்க்கையில எங்க பல ஏற்பாடுகளையும் எல்லாம் எங்களுக்கு செய்து தந்தே. அவன் எங்களை மௌத்தாக்கி எங்களை நரகத்துல போட்டு சுட்டு எரிக்க வேண்டும் என்ற தேவை அவனுக்கு கிடையாது, அப்படி ஒரு அவசியம் இல்லை. ஏனென்றா அவன் அவனுக்கு நிகராக எவனும் இல்லை, அவனுக்கு நிகராக யாருமே இல்லை உலகத்துல. எனவே அவன் பொதுவான அமைப்புல சிலர்கள் வேலை செய்வாங்க மக்கியவங்களுக்கு காட்டுறதுக்கு, நான் அவரை விட பெரிய ஆள், நான் இவரை விட பெரிய ஒரு சக்தி வாய்ந்தவர், அவரை விட பெரிய வசதி உள்ளவர் என்று அவங்க அவரை விட பெரிய திறமசாலி என்று அவங்களோட கெட்டுத்தனங்களை திறமைகளை அவங்களோட சக்திகளை அவங்களோட பவர்களை அவங்க காட்டுவாங்க. எதுக்கெண்டா அவங்களுக்கு நிகராக யாரும் இல்லைன்னு விளங்கப்படுத்துறது, அவங்க தான் மேல இருக்கிறாங்க, ஆக டாப்ல அவங்க தான் இருக்கிறாங்க என்று காட்டுறதுக்கு. அல்லாஹ்வுக்கு நிகர் யாருமே இல்லை, அவன் அப்படி யாருக்கும் காட்ட வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. அதனால அவன் மன்னிக்க கூடியவன், இரக்கம் உள்ளவன், அன்புள்ளவன். அவனுக்கு தேவை என்னடா, இந்த அடியார்கள் எல்லோரும் சொர்க்கம் போக வேண்டும், இந்த அடியார்கள் எல்லோரும் அவனுடைய மேலான அருட்குடைகள் நிறைந்த அந்த ஜன்னத்தை மேலான சொர்க்கத்தை அடையணும் என்பது தான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பும் விருப்பமும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த அடிப்படையில தான் சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் திருந்துறதுக்கு, ஒவ்வொருவரும் ஒரு ஒரு நல்ல மனிதராக ஆகுவதற்கு, ஒவ்வொருத்தர வாழ்க்கையில் உள்ள குற்றங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சூழல்களை அல்லாஹ் உருவாக்கி தாரான். சில நாட்களை வச்சு அந்த நாட்களை சிறந்த நாட்கள் என்று அல்லாஹ் வச்சு அந்த நாட்கள்ல செய்யக்கூடிய அமல்களுக்கு இப்படி நன்மை என்று அதிகமான நன்மைகளை வாரி வழங்கி இருக்கிறதே. பொதுவாக அமல் செய்யக்கூடிய ஒரு கூட்டம், சிறிய ஒரு கூட்டம், அவங்க எப்பயுமே அமல் செய்யக்கூடியவங்க, அவங்களோட விஷயத்துல பிரச்சனையே இல்லை, அவங்க எல்லா காலத்தையும் அமல் செய்யறவங்க. பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதுக்குள்ள சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் இல்லை, அப்படி அவங்களுக்கு அமல் செய்யக்கூடிய அவங்க தவறுகள்ல பாவங்கள்ல குற்றங்கள்ல ஈடுபட்டவங்க பலர்கள் இருக்கிறாங்க உலகத்துல அதிகமாக பொதுவான அமைப்புல. எனவே அல்லாஹ்வுக்கும் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் சொர்க்கம் போறதல்ல, அவனுடைய அடியார்கள் சிலர்கள் சொர்க்கம் போறதல்ல அல்லாஹ்வுடைய விருப்பம், எல்லா அடியார்களும் சொர்க்கம் போகணும். எனவே அந்த எல்லோரும் இந்த பாக்கியங்களை அடைஞ்சு கொள்றதுக்கு அல்லாஹ் பொதுவான அமைப்புல சில காலங்கள், சில நாட்கள், சில மாதங்கள், சில குறிப்பிட்ட இடங்கள் இப்படி அல்லாஹ் குறிப்பிட்டு இருக்கிறான். இந்த இடத்துல செய்யக்கூடிய அமலுக்கு இவ்வளவு நன்மை, மக்காவுல செய்யக்கூடிய அமலுக்கு இவ்வளவு நன்மை, 100,000 நன்மை, மதீனால செய்யக்கூடிய அமலுக்கு 1,000 நன்மை, இன்னும் சில ரிவாயத்துபடி 50,000 நன்மை. இதே போல சில குறிப்பிட்ட இடங்கள்ல துஆக்கள் அல்லாஹ் கபூல் செய்யறான், அந்த இடங்கள்ல கேட்கக்கூடிய துஆவை நிச்சயமா அல்லாஹ் கபூல் செய்யறான் என்ற ஹதீஸ்ல வந்திருக்கு. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில இடங்களை, சில நாட்களை, சில மாதங்களை அல்லாஹு தஆலா சில நாட்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்திருக்கிறான். அதுக்கு அந்த காலங்களை செய்யக்கூடிய அமலுக்கு அதிகமான நன்மைகளை கொடுக்கிறான். ஏன் அப்படியாவது இந்த அடியான், இந்த அல்லாஹ்வுடைய அடியான் அந்த நாட்கள்லயாவது அமல் செஞ்சு, அந்த நாட்கள்லயாவது அவன் அந்த இடங்கள் குறிப்பிட்ட இடங்கள்லயாவது போய் அவனோட பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்று தௌபாவை அல்லாஹ் கிட்ட அடைஞ்சு கொள்ளணும், இந்த அடியான் அதிகமான நன்மையை சம்பாதிக்கணும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. எனவே அப்படி கிருப உள்ளவன் மேலான சகோதரர்களே, எனவே அப்படியா கொஞ்ச புனிதமான நாட்கள் எங்களை விட்டு பிரிந்து விட்டது, அப்படி எங்களுக்கு அதிகமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய இந்த நோன்புக்கு கூலி நான் தான், அனவுஜிதாபிஹி,
அந்த அந்த நோன்புக்கு நானே கூலி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்த சிறப்பான ஒரு மாதம் எங்களை விட்டு பிரிந்து விட்டது. மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, யாரெல்லாம் இந்த நாட்கள்ல நல்ல அமல்களை செஞ்சாங்களோ பெரிய பாக்கியசாலிகள், யாரெல்லாம் இந்த நாட்களை வீணாக்கிட்டாங்களோ, அந்த நாட்களை ஏதோ ஒரு அமைப்புல ஏனைய நாட்களை போல கழிச்சாங்களோ, அவங்க கை சேதப்படணும், அவங்க கவலைப்படணும், அவங்க அல்லாஹ்விடத்துல கண்ணீர் வடிச்சு அந்த அந்த அல்லாஹ் கொடுத்த சந்தர்ப்பத்தை அவங்க நழுவ விட்டுட்டாங்க, தவற விட்டுட்டாங்க. அதுக்காக அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டு இதுக்கு பின்னாலேயாவது தந்த வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், நான் ஒரு அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு நல்லடியான் ஆகணும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகளை குற்றங்களை நான் அதுக்கு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பை பெற்று இந்த வாழ்க்கையில ஒரு திருத்தத்தை கொண்டு வரணும். அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறானே, அலம் யனில் லதீனா ஆமனு அன் தக்ஷா குலூபும் லிஸ்கிரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக்க. அல்லாஹ் ஈமான் கொண்டவங்க, அலம் யனில் லதீனா ஆமனு, அல்லாஹ்வை விசுவாசித்தவர்களுக்கு இன்னும் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நேரம் வர இல்லையா? அலம் யனில் லதீனா ஆமனு அன் தக்ஷா குலூபும், அவங்களோட உள்ளங்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நேரம் வர இல்லையான்னு கேட்கிறான். எந்த உண்மைகளை அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிறானோ, குர்ஆன் ஹதீஸ் இந்த தெளிவான விஷயங்களை விளங்கக்கூடிய, அதை பயந்து நடக்கக்கூடிய, அதில் உள்ள சட்டத்திட்டங்களை வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடிய நேரம் இன்னும் வர இல்லையா? இவங்க எப்ப திருந்த போறாங்க? எப்ப இவங்க இந்த தவறுகளை குற்றங்களை பாவங்களை விட போறாங்க? இவங்க எப்ப நல்ல மனிதனாக போறாங்க என்று அல்லாஹ் மிச்சம் அன்பாக இரக்கமாக அல்லாஹ் கேட்டுக்கொள்றான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, புனிதமான இந்த ரமலான் முடிந்து இந்த சிறப்பான எங்களுடைய பெருநாளும் கூட வெள்ளிக்கிழமையிலே வந்திருக்கிறது. மாஷா அல்லாஹ் சகோதரர்களே, ரெண்டு சந்தோஷம் என்று சொல்லணும். ஏனென்றா பெருநாள் என்றது மொத்தமே மூணு தான். ஒன்று வெள்ளிக்கிழமை, இது மிஸ்கீன்களுக்கு பெருநாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்தது ஈதுல் ஃபித்ர், அடுத்தது ஈதுல் அத்ஹா, நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள். எனவே மேலான சகோதரர்களே, வெள்ளிக்கிழமையில இந்த ரெண்டு பெருநாள் ஈதுல் ஃபித்ரும் யோமுல் ஜும்மா, ஜும்மாவுடைய நாள், அந்த பெருநாள் என்ற அடிப்படை, அதுவும் ஒரு பெருநாள் என்ற அடிப்படையில ரெண்டு நாள் ஒன்று சேர்ந்து இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு நாங்கள் சுக்குர் செய்யணும். சகோதரர்களே, இப்படி வருவது முசீபத் இல்ல. சிலர்கள் பலர்களுடைய குர்ஆன் ஹதீஸ அடிப்படையாக இல்லாம சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் அது அடிப்படையானது இல்ல. இது இப்படி பெருநாள் வர்றது முசீபத், அது அரசருக்கு முசீபத் அல்லது நாட்டுக்கு முசீபத். முசீபத்த நாள்கள்ல இல்ல, முசீபத் இருக்கு எங்கல்ல தான், எங்களோட செயல்கள் தான் முசீபத்தாக அமையுது. நாங்க காலத்தையோ நேரத்தையோ இடங்களையோ அல்லது அப்படி சொல்றது அல்ல. அசல் அசல் எங்களோட வாழ்க்கையில நாங்க செய்யக்கூடிய செயல்கள் அது ரஹ்மத்தாக அமைகிறது அல்லது அது சோதனையாக அமையுது. எங்களோட செயல்களை வச்சுதான் எங்களோட வாழ்க்கையில நிலைமைகள் வந்து கொண்டிருக்கு. அஹ்வால்கள் வாரது அமால்களை வச்சு. அஹ்வால் என்றது நிலைமைகள். ஒவ்வொருத்தர வாழ்க்கையில வரக்கூடிய இன்ப துன்பங்கள், சந்தோஷ கவலைகள், வெற்றி தோல்விகள், இது வருவது எதை வச்சேண்டா? ஒவ்வொருத்தருடைய செயல்களை வச்சுதான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, எங்களோட செயல்களின் பக்கம் எங்களோட கவனங்களை செலுத்துவோம். இன்றைக்கு இந்த நிலைமைக்கு நாங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பெருநாள் என்றா எவ்வளவு சந்தோஷமான நாள். எல்லோரும் நாங்க தக்பீர் சொல்லிக்கொண்டே மாஷா அல்லாஹ் குளித்து நாங்க எல்லாரும் புத்தாடைகளை அணிஞ்சி பெருநாள் நாள் என்றது எங்கள்கிட்ட இருக்கிற உடுப்புகள் ஆக சிறந்தத, ஆக நல்லத உடுக்க சொல்லி ஹதீஸ்ல வந்திருக்கு. அதெல்லாம் உடுத்து நாங்க தொழக்கூடிய இடங்களுக்கு, தொழக்கூடிய ஈத்காவுக்கு, அதாவது சரியான முறை இல்ல என்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே மஸ்ஜிது நபவியில பெருநாள் தொழுகையை நிறைவேற்றினது இல்ல. பொதுவான அமைப்புல முற்ற வெளியில தான், ஓபன் ஏரியால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறார். ஆனா எங்களுக்கு இந்த காலங்கள்ல அதுக்குள்ள சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் இல்ல, மிக குறைவு. அப்படி யாருக்காவது இருந்தா அப்படி இடங்கள்ல தொழுறது தான் சிறந்தது. ஆனா பொதுவாக நாங்க இவ்வளவு காலமாக மஸ்ஜிதுகள்ல தான் தொழுது கொண்டிருக்கிறோம். அந்த எந்த அளவுண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெருநாள் நாள் பெருநாளுடைய தொழுகைக்கு எல்லோருக்கும் போக அனுமதி கொடுப்பாங்க. தொழ இயலாத நிலைமையில் உள்ள பெண்கள்,
சிறிய வயதில் உள்ள பெண்கள் எல்லோருக்கும் போக அனுமதி கொடுப்பாங்க, ஆனா கட்டுப்பாடுகளோட. பெண்கள் போகக்கூடிய நேரத்துல மனங்கள் பூச்சிக்கொண்டு போக கூடாது, அதை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. ஏன்னா பெண்கள் வீட்டிலிருந்து வெளியிறங்கக்கூடிய நேரத்துல அவங்க கவர்ச்சிகள் இல்லாம அதே போல மனங்கள் பூசாம போக சொல்லி பொதுவான ஒரு சட்டம் தான் அது. ஆனா எல்லாருக்கும் போறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. தொழக்கூடியவங்க தொழுவாங்க, தொழாதவங்க அந்த காட்சிகளை பார்த்து அந்த இடங்களுடைய ஹயிர் பரக்கத்துகளை, அந்த அமல்களுடைய ஹயிர் பரக்கத்துகளை அவங்களும் அடைஞ்சு கொள்வாங்க. பெருநாள்கள்ல ரபான் தட்டுங்க அப்படி ரசூலுல்லாஹ் ஒரு தடவை வாராங்க. பெருநாள் நாள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரெண்டு பெண்களோட சேர்ந்து ரபான் தட்டி கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதை தடுக்க பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை விட்டுருங்கன்னாங்க. இப்படி சந்தோஷமான நாள் அந்த, நாங்க பள்ளிவாசலுக்கு போறது, ஆண்கள் பெண்கள் போவோம், எல்லாரும் தொழுவோம், தக்பீர் சொல்லுவோம், அதே போல முஸ்தஹபா செஞ்சு கொள்வோம், முஆனக்கா செஞ்சு கொள்வோம், ஒருவருக்கு ஒருவர் சந்தோஷமான வார்த்தைகளை சஹாபாக்கள் தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் என்ற வார்த்தைகளை சொல்லுவாங்க. எந்த வார்த்தைகளையும் சொல்லேனும் எந்த வார்த்தைகளையும் சொல்லேனும் நல்ல வார்த்தைகள், ஒருவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்ல வார்த்தைகள் சொல்லேனும். இப்படி ஒரு எங்களுக்கு இஸ்லாம் சொன்ன முறை, எங்களுக்கு நாள்களை நாங்க சிறப்பாக்குறது அமல்களை கொண்டுதான். ஏனையவர்கள் நாள்களை கொண்டாடுறாங்க பாவங்களை கொண்டு, ஹராத்தை கொண்டு, ஷிர்க கொண்டு, குஃபுரை கொண்டு. நாங்க அப்படி இல்லை. எங்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல்கள், இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்னடா, குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய முறை என்னடா, கண்ணியமான நபி எங்களுக்கு காட்டின முறை என்னடா, அமலை கொண்டு, இபாதத்தை கொண்டு தான் எங்களுக்கு சந்தோஷம். எனவே கண்ணியமான சோழ, ஏனைய இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்ட அனுமதிகள் தாராளமாயிருக்கு. ஷரியத்துக்கு உட்பட்ட முறையில சந்தோஷங்கள் கொண்டாடேலும், எங்களுக்கு பெருநாள்களை கொண்டாடேலும், மார்க்கத்துக்கு உட்பட்ட முறையில. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஹராமான செயல்கள் செய்யறதுக்கு இந்த நாள்கள் அனுமதியே இல்லை. பொதுவான அமைப்புல போதை வஸ்துக்கள் பொதுவாகவே பாவிக்க கூடாது. அது கவலையான நாட்களே எங்களுக்கு பாவிக்க அனுமதி இல்ல, சந்தோஷமான நாட்களே பாவிக்க அனுமதி இல்லை எங்களுக்கு. ஏனென்றா எங்களுக்கு உண்மையிலே அனுபவிக்கிறதுக்கு என்ற ஒரு வாழ்க்கை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அது ஆகிறதுல மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை, அது அனுபவிக்கிறதுக்கு என்று உள்ள இடம் அல்லாஹ் சொர்க்கத்தை வச்சிருக்கிறான். எந்த கண்களும் கண் இல்லாத என்னுடைய நல்லடியார்களுக்கு நான் தயாரித்திருக்கக்கூடிய சொர்க்கம், அது எந்த கண்களும் கண்டிருக்காது, எந்த காதுகளும் கேட்டிருக்காது, எந்த மனிதனுடைய உள்ளத்துல ஊசலாடியும் இருக்காது. என்ன ஊசலாட்டம் என்றது மனிதனோட மட்டும் சம்பந்தப்பட்டது, கற்பனை பண்றது மனிதன் தான். மிருகங்கள் ஏனைய படைப்பினங்கள் கற்பனை பண்றது இல்ல. இப்படி இருந்தா நல்லமே, அப்படி இருந்தா நல்லமே, எனக்கு இப்படி ஆசை, அப்படி ஆசை, இந்த ஆசைகள், இந்த கற்பனைகள் எல்லாம் மனிதன் தான் செய்தான். அதனால கண்ணியமான நபி சொன்னாங்க, சொர்க்கம் எப்படி எவ்வளவு உயர்ந்ததுண்டா, எவ்வளவு மேலானதுண்டா, மனிதனுடைய உள்ளத்துல ஊசலாடியும் இருக்காது. நாங்க சும்மா சில நேரத்துல யோசிக்கிறோமே, எங்களுக்கு ரெண்டு சிறகு இருந்தா நல்லமே, ரெண்டு சிறகு இருந்தா அப்படியே நாங்க அப்படியே பறந்து கொண்டே போகலுமே என்று சும்மா யோசிக்கிறோமேடா. சுபஹானல்லாஹ், சொர்க்கத்துல ஹதீஸ்ல வந்திருக்கிறேன், அங்க குதிரைகள் இருக்கும், அந்த குதிரைகள் உடைய சிறகுகள் தங்கத்தால் உள்ளதாக இருக்கும். அந்த குதிரைகள் ஒவ்வொரு சொர்க்கவாதியையும் பார்த்து சொல்லும், யா வலி அல்லாஹ் இருக்கபனி, அல்லாஹ்வுடைய நண்பனே, அல்லாஹ்வுடைய நேசனே, எனக்கு மேலே ஏறிக்கொள் என்று சொல்லும். குதிரை அரபி பாசையில பேசும். இந்த சொர்க்கவாதி குதிரைக்கு மேல ஏறி இருந்து கொண்டால் ஹதீஸ்ல வந்திருக்கிற அந்த குதிரை இவரை தூக்கி கொண்டு பறக்கும். சுபஹானல்லாஹ், இவர் எந்த இடத்துல இறங்க விரும்புறாரோ அந்த இடத்துல அது அப்படியே இறங்கிடும். மேலான கண்ணியமான சகோதரர்களே, சொர்க்கத்தில் உள்ள பறவைகள், அந்த பறவைகள் வந்து சொல்லும், அல்லாஹ்வுடைய நல்லடியானே என்ன சாப்பிடு, நான் இந்த தோட்டத்துல பழம் சாப்பிட்டு இருக்கிறேன், இன்ன பழங்களை சாப்பிட்டு இருக்கிறேன், இந்த ஆறுகள்ல நான் நீர் அருந்திருக்கிறேன், என்னுடைய இறைச்சி நல்ல டேஸ்டா இருக்கும், சாப்பிட்டுக்கொள். ஹதீஸ்ல வந்திருக்கிற ஒரு பறவை சொர்க்கத்துல பறந்து கொண்டிருக்கும், சொர்க்கவாதி சாப்பிட நினைச்சா அது பொறிக்கப்பட்ட நிலைமையில் அவருக்கு முன்னால விழும் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தை பத்தி எவ்வளவு தான் சொல்லப்பட்டிருந்தாலும் ஹதீஸ்ல பொதுவாகவே சையான ஹதீஸ்ல வந்துட்டு எந்த மனிதனுடைய உள்ளத்திலையும் யாருடைய கற்பனையிலையும் வந்திருக்காது. அப்படியா கொண்ட இன்பங்கள், ஒரு திராட்சை பழ
திராட்சை பழத்துடைய ஒரு ஒரு திராட்சை கொலையுடைய சைஸ் ஒரு காகம், ஒரு காகம் ஒரு மாதம் பறந்தால் எவ்வளவு தூரம் பறக்க முடியுமோ அவ்வளவு தூரம் ஒரு திராட்சை பழையுடைய பழத்துடைய கொலை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அப்படி ஏற்பாடுகள், அப்படி ஏற்பாடுகள். அந்த சொர்க்கத்துடைய மாளிகைகள் பொதுவான அமைப்புல ஒரு செங்கல்லு தங்கமாக இருக்கும், அடுத்த செங்கல்லு வெள்ளியாக இருக்கும். இது பொதுவானது. மிலாத்துஹா அல் மிஸ்க், ஒரு கல்லு அடுத்த கல்லோட சேர்க்கப்பட்டிருக்கிறது கஸ்தூரியை கொண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொர்க்கத்துடைய முழு பூமியும் முழு சொர்க்கத்துடைய பூமியும் தங்கம் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனுடைய மண் கஸ்தூரி என்றாங்க. அதில் உள்ள சிறிய கற்கள் முத்துக்கள் என்று சொன்னாங்க. பொறுமதியை வழங்கப்படுத்தினாங்க. இங்க பர்சஸ் கணக்கு அல்லது ஏக்கர் கணக்கு அல்லது ஸ்கேபிட் கணக்கு தான் விலை சொல்றாங்க. சொர்க்கத்துல சொன்னாங்க நபி, ஒரு சாட்டையுடைய அளவு, ஒரு ஒரு பெரம்புடைய அளவு, நாங்க விளங்கிக் கொள்றதா இருந்தா ஒரு பெரம்பு இருக்கிறேன், பெரம்புடைய அளவு, ஒரு சாட்டையுடைய அளவு இடம் சொர்க்கத்துல. ஹைருன் மின துன்யாவும் மாஃபியஹா, முழு உலகமும் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு வஸ்துக்களை விட சிறந்ததுன்னு சொன்னாங்க. கடைசி சொர்க்கவாதிக்கு முழு உலகத்தை போல லக்க மிஸ்லு துன்யாவும் அஷ்ரத்து அம்சாலிஹா, உங்களுக்கு உலகத்தை போல ஒரு மடங்கும் இன்னும் 10 மடங்கு, மொத்தமாக 11 மடங்கு விசாலமான சொர்க்கம். கடைசியால் அவருக்கு அங்கால வேற யாரும் இல்லை, அவர் தான் கடைசியால், அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய சொர்க்கம் இவ்வளவு விசாலமானது என்று கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட சொர்க்கம் அது எவ்வளவு விசாலமானதா இருக்கும். அவர் அவருடைய அமலுக்கு ஏற்ற மாதிரி, அவர் அவருடைய தியாகங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவர் அவருடைய பேணுதல் பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் வாழ்வதை வைத்துத்தான், வாழ்ந்ததை வைத்துத்தான் அல்லாஹ் அந்த மேலான சொர்க்கத்தை அமைக்க போறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, சிலர்களுடைய சொர்க்கம் உலகத்தை போல 1000 மடங்காயிருக்கேனும், 5000 மடங்காயிருக்கேனும், 50000 மடங்காயிருக்கேனும். ஏன்? அவங்க அமல்கள், அவங்க அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வஇதா ரஐத ஸம்மரஐத நஈமன் வ முல்கன் கபீரா. ஒவ்வொரு சொர்க்கவாதியும் அங்க அவர் அவர் அவருக்கு அவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட சொர்க்கத்தை வச்சு அவர் இப்படி பார்ப்பார். ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரியோர் ஆட்சி, பெரியோர் ஆட்சி கொடுக்கப்பட்டதை போல் அவர் விளங்கிக் கொள்வார். உலகத்துல கொஞ்சம் கூட குறைய காணி உள்ளவர் என்ன பெருமையா இருக்கிறார், என்ன அவரை புகழ்றார், பாராட்டுறார். உலகம் அவரை எவ்வளவு பாராட்டுது. இவருக்கு அமெரிக்கால காணி இருக்குதாம், இவருக்கு ஸ்விஸ்ல காணி இருக்குதாம், அப்படி ஒரு தோட்டம் இருக்குதாம். இந்த குப்பை, இந்த அற்ப துனியா, அல்லாஹ் பார்வையில இந்த துனியாவுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. ஏனென்றா அல்லாஹ் இந்த உலகத்தை போல பல கோடி 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 மடங்கு படைச்சவன். அவன் பார்வையில இந்த சூரியனே, இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்றாங்களே, முழு உலகத்தை போல 13.5 லட்சம் மடங்கு பெருசான் சூரியன், முழு உலகத்தை போல 13.5 லட்சம் மடங்கு பெருசு சூரியன் என்று விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அப்ப அந்த சூரியனோட எங்கட கண்ணுக்கு விளங்கக்கூடிய இந்த சூரியனோட இந்த உலகத்தை ஒப்பிட்டா உலகம் எவ்வளவு அற்பமானது, எவ்வளவு ஒரு சிறிய உண்டே. சில மலக்குமார்கள் எல்லாம் படைச்சிருக்கிறான். அரிச சுமக்கக்கூடிய மலக்குமார்களை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க, உதின அலி அந்த ஹாதிஸ் மலக்கி மிம்மலாய்க்கத்தில்லாஹி மின் ஹம்லத்தில் அரஷ் மா பைன ஷஹ்மதி உதுனிஹி இலா ஸிக்ஹி மஸீரத்து ஸபுமியத் ஆம். அரிச சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பல மலக்குமார்கள், அதுல ஒரு மலக்குடைய காதல இருந்து சந்து வரைக்கும் உள்ள தூரம் 700 வருட தூரம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 700 வருடம் ஒரு மனிதன் பயணம் செய்தால் அது எத்தனை கோடி கிலோமீட்டராக இருக்குமோ அவ்வளவு தூரம் அந்த மலக்குடைய காதல் இருந்து சந்து வரைக்கும் உள்ள தூரம் எங்களால கற்பனையும் செய்ய இயலாது. அப்ப அப்படி பெரிய படைப்பினங்களை படைச்சிருக்கக்கூடிய ரப்பு அவன் பார்வையில் இந்த துனியா என்ன சகோதரர்களே? அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், இந்த துனியாவை கண்டு மயங்கிடாதீங்க, இதை கண்டு ஏமாந்துடாதீங்க, இதுக்கு உள்ளத்தை பறி கொடுத்து உங்களோட ஆக்கிரத்தை மண்ணாக்கி கொள்ளாதீங்க. அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை, ஆக்கிரத்துடைய வாழ்க்கை.